சென்னையில் நம் அறிஞர் கட்சியின் சார்பில் மாவீரன் பொல்லான் அவர்களுடைய 219வது நினைவேந்தல் நிகழ்வு நடத்தப்பட்டுள்ளது. நிகழ்ச்சிக்கு அருந்ததி கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டுள்ளனர். மாவீரன் பொல்லான் அவர்கள் 1785 1805 வரை மாவீரன் வீரன் சின்னமலை அவர்களுடன் போரிட்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தன்னுடைய படையின் மூலமாக அவர்களை வீழ்த்தி தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டவர். ஆகவே அவருக்கு தமிழ்நாடு அரசு மரியாதையுடன் ஈரோட்டு மண்ணில் உள்ள அரிச்சலூர் என்கின்ற கிராமத்தில் அவருக்கு விழா எடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய அருந்ததி கட்சியின் சார்பிலே இன்று பொல்லான் அவர்களின் வீர வணக்கத்தை தெரிவித்து கொண்டு அன்னாருக்கு ஒரு புதிய வழிமண்டபம் அமைக்க ஈரோடு மண்ணிலில் உள்ள அரிச்சலூர் என்ற கிராமத்தில் கிட்டத்தட்ட 1.25 ஏக்கராவை தமிழ்நாடு அரசு ஒதுக்கியிருப்பதற்கு தமிழ்நாடு அரசுக்கும் மாற்றத்துக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அருந்ததி கட்சியின் சார்பிலே இன்று முதல் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையிலே அந்த இடத்தில் மணிமண்டபம் அமைக்க கிட்டத்தட்ட 1வது தொகையாக 1.80 கோடி மீதம் உள்ள தொகையை சேர்த்து கிட்டத்தட்ட 4 கோடியை தமிழக அரசு குறிப்பாக மாற்றுமிகு திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் மாற்றுமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறார். அவருக்கும் இந்த நன்னாளிலே நாங்கள் நன்றி கடன் பட்டவர்களாக அமைகிறோம். இந்த வகையிலே அடுத்த கட்டமாக எங்களுடைய அருந்ததி கட்சியின் சார்பில் செங்கல்பட்டு பகுதியில் உள்ள காந்தி சிலையின் அருகிலே இன்று நடைபெறவிருக்கும் இந்த மாவீரன் பொல்லான் அவர்களின் நினைவேற்றம். ஆக நம்முடைய பொல்லான் நம்முடைய சமுதாயத்தில் சுதந்திர போராட்ட வீரராக திகழ்ந்ததற்கு நம் நன்றி செய்ய கடமைப்பட்டவர்களாக அமைகிறோம். எனவே அவருக்கும் இந்த நன்னாளிலே அவருடைய வாரிசுதாரர்கள் அந்த ஈரோடு மண்ணில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நன்னாளிலே வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.